ஜார்ல 6 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். அது கூட 2 பல் பூண்ட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வத்தலை பிச்சு போட்டுக்கோங்க. வத்தல் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அரை விதை அளவுக்கும் கம்மியாக புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடு பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது, அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இல்லை அரைச்ச சட்னி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு வேணா சேர்த்துக்கோங்க. நம்ம சட்னி அரைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், நல்லா பார்த்துட்டு வேணா சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த நுரையெல்லாம் வந்து கொதிக்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. நம்மளோட வத்தல் சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பச்சை மிளகாய் சேர்த்து சட்னி பண்ணுறதுக்காக 1/5 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட 1 சின்ன துண்டு இஞ்சியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 விதை அளவு புளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. தாளிச்சிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 வத்தல், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிட்டு, இது இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.